சென்னையில் கலைஞர் விருது பெற்ற நெல்லை கவிஞர்களுக்கு பாராட்டு விழா. கவிதை உறவு இலக்கிய மாத இதழ் மற்றும் விஜிபி உலக தமிழ்ச்சங்கம் இணைந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவினையொட்டி தமிழகம் தழுவிய அளவில் 100 கவிஞர்களை தேர்ந்தெடுத்து கலைஞர் விருது வழங்கியது. கடந்த மாதம் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் இதை வழங்கினார். இதில் விருது பெற்ற திருநெல்வேலி கவிஞர்கள் சங்கர் நகர் சங்கர் மேல்நிலைப்பள்ளி தமிழாசிரியர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் மற்றும் கலை பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி ஆகியோருக்கு தேசிய வாசிப்பு இயக்கத்தின் சார்பில் நெல்லை சந்திப்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு தேசிய வாசிப்பு இயக்க தலைவர் தம்பான் தலைமை தாங்கினார். திமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகி கேஏஏ கந்தசாமி மற்றும் நறுமுகை நற்றமிழ் சங்க தலைவர் ஜெயமேரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தாமிரபரணி வாசகர் வட்டத் தலைவர் முனைவர் சரவணகுமார் அனைவரையும் வரவேற்று பேசினார். பசுமுன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் ஹரிஹரன், பேராசிரியை மகாலட்சுமி, பணி நிறைவு பெற்ற சுத்தமல்லி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கோமதி நாயகம், கவிஞர் மூக்குப்பேரி தேவதாசன், தமிழ்நாடு கலை இலக்கியம் பெருமன்ற நிர்வாகி கவிஞர் கோதைமாறன், சிவப்பிரகாசர் நற்பணி மன்ற துணைத் தலைவர் கவிஞர் முத்துசாமி, எழுத்தாளர் காயல் அருள், மருத்துவக் கல்லூரி மாணிக்க வாசகம், தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னை செழியன், சித்த மருத்துவக் கல்லூரி இருளப்ப கோபாலகிருஷ்ணன், அகவி முதிர்ந்த தமிழறிஞர் சங்க மாநில தலைவர் கவிஞர் சுப்பையா, புகைப்பட கலைஞர் துரைராஜ், தச்சை குருநாதன் உள்ளிட்டோர் பாராட்டுரை வழங்கினர். கலைஞர் விருது பெற்ற கவிஞர்களுக்கு தேசிய வாசிப்பு இயக்கத்தின் சார்பிலும் தமிழ் அமைப்புகள் சார்பிலும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. முனைவர் கணபதி சுப்பிரமணியன், கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி ஆகியோர் ஏற்புரை வழங்கினர். நிறைவாக மீனாட்சிபுரம் கிளை நூலகர் அகிலன் முத்துக்குமார் நன்றியுரை ஆற்றினார். இலக்கிய விழாவாக இருக்கட்டும், நூற்றாண்டு விழாவாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே முன்னின்று தொகுத்து இவங்களுடைய சொந்த வேலைகளெல்லாம் விட்டுட்டு தமிழுக்காக பாடுபடக்கூடியவர்கள், தன்னலமற்றவர்கள், தலைவர் மேலே தலைவர், முத்தமிழறிஞர் கலைஞர் மேலே இவ்வளோ பற்றா உள்ளவங்க, கட்சியில் இருக்கிறவங்களோட இவங்க வந்து தலைவர் மேலே ரொம்ப பற்றான ஆள். கலைப்பதிப்பகம்னு தலைவருடைய லோகோ வச்சு ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க செல்வமணி சார். Thank you.
படிக்கும் வரை அனுபவங்கள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நிச்சயம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு இந்த கூட்டமும் எனக்கு ஒரு அனுபவம் தான். நேற்று கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணோன்னே எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டாங்க. தேசிய வாசிப்பு இயக்கத்தை சேர்ந்தவங்க மூணு பேர் தான். நீ நல்ல வேலையை தப்பிச்சு, கோதைமாறன் சார் வரப்போய், காயல் அருள் சார் வரப்போய் தப்பிச்சிருந்தீங்க. இந்த கலைஞர் விருது பெற்றது உண்மையிலே மகிழ்ச்சி. எப்போதுமே நான் ஒத்தையில் எங்கேயும் போக மாட்டேன், பயன்பே பாவம். எப்போதும் கூட ஒரு ஆசைப்பட்டு தான் பார்க்கிறேன். அது மாதிரி நம்முடைய விருது வந்து ரெண்டு பேருக்கும் கொடுத்தாங்க. பொதுவாக இந்த விருது வந்து நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கினார்கள். ஜெயராஜமூர்த்தி கவிஞர், கவிதை பித்தர், இப்படி நம்ம பிஜேபி சந்தோஷம் அவர்கள், இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆளுமைகள் முன்னால் கொடுத்தாங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கிய கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுமைகள், உலகநாயக பழனி, நம்ம இயக்குனர் சிகரம், எஸ்பி முத்துராமன் அவர்கள், இப்படி நல்லி குப்புசாமி, இவங்கெல்லாம் ஆடியன்ஸ்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அந்த நிகழ்வில் இந்த விருது கிடைத்தது உண்மையிலேயே பெருமை. அந்த நெல்லைக்கு கிடைத்த